அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சீனா இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சனை நிலவிக்கிட்டு இருக்கு. எல்லையில் பிரச்சனை அப்படின்னாவே மூன்று இடங்களில் தான் அதிக பதற்றம் நிலவும். அந்த வகையில் சிக்கிம் பார்டர், லடாக் பார்டர், சைனா இந்தியா நேபாள் பார்டர், இந்த மூன்று இடங்கள் தான். இப்போ சமீபத்தில் சண்டை நடந்த இடம் கூட லடாக் பார்டரில் தான். முக்கியமாக கால்வான் பகுதியில் சீனா சண்டை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூட்சமம் இருக்குது. அதையும் நமது இந்திய இராணுவம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வியூகங்களை வகுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது சண்டை நடந்த இடம் கால்வான் பகுதியில் இருக்கும் கட்டுப்பாட்டு எண் 14. ஆனால் கால்வான் பகுதியை விட சீனா அதிக கவனம் செலுத்துவது பாங்காங் திசோ பகுதியை தான். பாங்காங் திசோ பகுதியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என சீனா துடியாய் துடிக்கிறது. இங்குதான் முதலில் மே 5 சண்டையை வந்தது. பாங்காங் திசோ பகுதி என்பது லடாக் பகுதிக்கு சீனாவிலிருந்து வரும் ஒரு நுழைவாயில் போன்றது. இரண்டு நாட்டு எல்லையில் இது மிக முக்கியமான இடமாகும். தற்போது இந்த இடம் இரண்டு நாடுகளின் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. ஆனால் இதை யார் முழுமையாக கட்டுப்படுத்த போகிறார்கள் என்பதுதான் கேள்வியே. அதாவது பாங்காங் திசோ பகுதியை மொத்தம் 8 ஃபிங்கர்கள் எனப்படும் கட்டுப்பாட்டு பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். இதில் முதல் 4 பகுதியை இந்தியாவும் அடுத்த 4 பகுதியை சீனாவும் கட்டுப்படுத்தி வருகிறது. இங்குதான் அடிக்கடி சண்டை வருகிறது. அதிலும் 4 மற்றும் 5 ஃபிங்கர்களுக்கு இடையே சண்டை நடக்கிறது. கடைசி 4 ஃபிங்கர்கள் என்பது பதற்றமான நிலையில்தான் இருக்கிறது. இங்கு இருக்கும் பாங்காங் திசோ நதி சீனாவிற்கு கொஞ்சம் வலிமை அளிக்கிறது. இந்த பகுதியை மொத்தமாக கைப்பற்றினால் எதிர்காலத்தில் போர் வரும்போது எளிதாக வெற்றி பெறலாம். இதன் மூலம் லடாக்கில் எளிதாக கால் பதிக்கலாம். இதனால் இந்த இடத்தை சீனா குறிவைத்து வருகிறது. பாங்காங் திசோ பகுதியை கைப்பற்றும் நாடு மட்டுமே எதிர்காலத்தில் அங்கு ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் பாங்காங் திசோ பகுதியை விட்டுவிட்டு கால்வான் பகுதியில் சீனா தாக்குதல் நடத்தியது ஏதாவது திசை திருப்பும் காரணமாக இருக்கும் என கூறுகிறார்கள். அதாவது பாங்காங் திசோ பகுதியில் இருந்து இந்தியாவின் கவனத்தை கால்வான் பக்கம் திருப்ப வேண்டும். அதன் பின்பு இந்தியாவின் படைகளை கால்வான் பகுதியில் குவிக்க வேண்டும். அந்த நேரம் பார்த்து பாங்காங் திசோ பகுதியில் தாக்குதல் நடத்த சீனா திட்டமிட்டு இருக்கலாம் என கூறுகிறார்கள். இதனால்தான் கால்வான் வேலி பகுதியில் சீனா பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் சீனாவின் இந்த வலையில் இந்தியா சிக்கவில்லை. பாங்காங் திசோ பகுதியை இந்தியா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவில்லை. மொத்தம் 8 கிலோமீட்டர் பகுதி முழுக்க பாங்காங் திசோவில் இந்தியா படைகளை குவித்திருக்கிறது. சீனா ஏதாவது தந்திரம் செய்யலாம் என்பதால் இந்தியா அங்கு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. என்ன நடந்தாலும் கால்வானில் இன்னொரு சண்டை வந்தாலும் கூட பாங்காங் திசோ பகுதியிலிருந்து படைகளை அகற்றக்கூடாது என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது. பாங்காங் திசோவின் ஃபிங்கர்கள் 4-5 இடையில்தான் மிக முக்கியமாக இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. அந்த புள்ளிதான் அதிக பதற்றமான இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் சீனா கவனம் செலுத்துகிறது என்பதற்கு சான்று அங்கு சீனாவும் துருப்புகளை அமைத்து வருகிறது. மொத்தம் 62 புள்ளிகளில் சீனா தனது துருப்புகளை இங்கே குவித்துள்ளது. அதே போல 300க்கும் அதிகமான கேம்ப்களை சீனா இங்கு அமைத்திருக்கிறது. இந்திய எல்லையிலிருந்து வெறும் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அத்துமீறலை சீனா செய்திருக்கிறது. கண்ணுக்கு கண் என்ற சூழ்நிலை தான் அங்கே நிலவி வருகிறது. கால்வான் மூலம் இந்தியாவின் கவனத்தை திசை திருப்பலாம் என்று சீனா நினைத்தது. ஆனால் இந்தியா சீனாவின் செயலுக்கு அசையவில்லை. கால்வான் பகுதியை விட்டுத்தர மாட்டோம், பாங்காங் திசோ பகுதியையும் விட்டுத்தர மாட்டோம் என்று இந்தியா மிக உறுதியாக உள்ளது.